இன்னைக்கு நான் இந்த கேம் பிளே வீடியோக்கு போகிறது மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னோட சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போகிறதில்ல. ஸோ தெரிஞ்சுக்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதில் எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வந்து தான் நீங்கள் வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் போகிற லைக் வச்சு எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகுது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதிகமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இறங்கிருக்க இடம் எது அப்படின்னா வில்லேஜ் தான். வில்லேஜில் மினிமம் ஒரு ஸ்குவாடாச்சும் இறங்கும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே இறங்கினேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் இறங்கிச்சு. பட் ஆனால் அந்த ஸ்குவாடில் மூணே பேர் தான் இருந்தாங்க. அந்த மூணு பேத்தில் ரெண்டு பேர்த்த நம்ம போட்டோம். இன்னொருத்த என்ன ஆனானே தெரியல. ஸோ அவனுங்க எல்லாம் எப்படி செத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்க. நமக்கு நேராக இருக்க அந்த ஆப்போசிட் வேற ஹவுஸில் தான் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய கலவரமே அங்கே போயிட்டுருக்கு. இங்கே ஒருத்த தனியாக வந்து காத்தவங்க வந்திருக்கான். அவனை முடிஞ்சளவுக்கு புடந்தே போட்டு தட்டிடுவான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். அடுத்து இவனை எப்படி அழுத்தணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அழுத்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக போய் தான் அழுத்தணும். அழுத்துறது மீன்ஸ் அவனை கில் பண்ணுறதா சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போய் இறங்கி போய் அவனை செய்வோம். ஓகே, இந்த இடத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக நான் பார்த்தீங்கன்னா நாக் பண்ண போய் ஆகணும். ஏன்னா ஒரு ஒருத்தனை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக காலி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்மளை எனிமையை கில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போவோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியல. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்கன் வாளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மறைஞ்சு பார்க்குற அரைச்சிருக்கீங்களே யாருமே இல்லை. ஸோ யார் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா தெரியுமா நான் போயிட்டுருக்கேன். பட் அரைச்சிருந்திருந்தாங்கன்னா அந்த ப்ரோக்கன் வாள் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பேன். ஓகே, இங்கே தான் நாக்கான வந்தான். பட் அங்கேயே ஆளை காணும். வீட்டுக்கு பின்னாடி சுற்றிட்டு போயிட்டான்னு நான் தெரியல. போய் பார்ப்போம். ஓகே, வீட்டுக்கு பின்னாடி யாருமே இல்லை. ஓகே, ரைட், பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்கா பார்த்தீங்களா. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நாக்கா நகர்ந்து போயிட்டு இருக்கான். அந்த காம்பவுண்ட் ஓரமாக வந்து கவர் எடுத்துட்டானது. இப்போ முழுசாக முடிச்சு விட்டலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டை கிராஸ் பண்ணி போகுது. ஓகே, இப்போ இதை விட ஹைலைட் இப்போ நீங்களே பாருங்களேன். பின்னாடி ஒரு பிளேயர் அந்த பாட்டை வந்து பிளேயர்னு நினச்சி ஈவன் அதுக்கு ஒரு பிளானை போட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக முடிச்சு விடலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். அது வந்து அவன் பிளேயர் நினச்சிக்கிட்டு அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு உட்காந்தான். பட் அது வந்து பாட்டு அப்படின்றது நமக்கு தான் தெரியும். இப்போ அந்த பாட்டையும் நம்ம அடிச்சு கில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எடுத்து ஏகேம் எடுத்துக்கலாம். அந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைட் நடந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகேம் இருந்துச்சு. அதை எடுத்து இந்த பாட்டை எடுத்து விட்டுலாம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நாக் ஆயிடுச்சு இந்த பாட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாவிட்டு சொல்லி அந்த பிளேயர்கிட்ட போயிட்டு நமக்கு தேவையான லூட் எடுத்துப்போம். அவன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ புல்லட் எடுத்து வச்சுட்டான். ஓகே, ரைட்டு பார்த்தீங்கன்னா எம் ஃபோருக்கு தேவையான புல்லட் எல்லாமே கிடச்சிச்சு. பட் ஆனால் நம்மள்கிட்ட M4 இல்லை, Mini-14 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த Mini-14 இதை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபைட் எல்லாம் முடிஞ்சு இங்கே ரெண்டு பிளேயர் ஒரு பாட்டு மாட்டாங்க. மொத்தம் மூணு கில்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு பக்கத்தில் ஒரு ஏர்ட்ராப் போட்டாங்க. ஓகே, இந்த ஏர்ட்ராப் போய் எடுத்துகிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. முன்னாடி ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுறவர்களை பார்த்தீங்கன்னா இன்னொருத்த ஜீப்பில் வந்தான். ஸோ ஜீப்பில் வந்தால் ஃபுல் ஸ்குவாடாக என்னென்னு தெரியலங்க, தனியாக தான் வந்திருக்கா சோலோ பீஸ். அப்படியே கார் விட்டு ஏற்றி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். அப்படியே மூவ் ஆன் ஃபயர்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி அவனை தூக்கி ஆச்சு. அவ்வளோதான் நாக் ஆகிட்டேன் அப்புறம் பைப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா முழுசு அழுத்தி விடலாம். எங்கேயோ இருந்து ஏர்ட்ராப் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் செத்து போயிட்டான். தேவையில்லாமல் வந்து நம்ம ஸ்குவாட் விட்டு வந்துட்டோமோன்னு கண்டிப்பாக அப்படி ஃபீல் பண்ணியிருப்பான். தேவையில்லாமல் வந்துட்டு ஒன்று. ஓகே, M4 எடுத்துட்டாச்சு. இப்போ நமக்கு ஏகேம் இருக்குது. ஏகேமுக்கு அவ்வளோவா புல்லட் இல்லை. பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மரத்துக்கு முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கில் பண்ணிவிட்டாச்சு. இன்னொரு ஃபைரிங் சவுண்ட் கேட்குது. அது இன்னொரு பாட்டு தான். பட் ஆனால் அந்த பாட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கன்று ஏர்ட்ராப்பில் கிடையாதுன்னு பார்ப்போம். ஏகேம் தூக்கி போட்டு இப்போ நம்ம AWM எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளும் எவ்வளோ நாள் தான் பார்த்தீங்கன்னா ஏகேமு M4 யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸ்னைப்பிங் யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் AWM அடி வாங்குவோம். பட் ஆனால் AWM ஒருத்தனை கூட கீப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை அடிச்சுட்டு கார் எடுத்து சுற்றி சுற்றி பார்த்தேன். எவனுமே கண்ணுக்கு தெரியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ரோட்டில் இருக்க இந்த ஹை ரிஜில் வந்து நின்று இங்கே இருந்தாச்சும் ஏதோ ஒரு எனிமி தெரியிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணலாமேன்ட்டு இந்த வாட்ச் டவுனில் ஏறிருக்கேன். அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர்ட்ராப் இருந்திருக்கு. அந்த ஏர்ட்ராப் எடுக்கிறதுக்காக ஒரு பையன் வந்திருக்கான். ஸோ ஜீப் இங்கே நிறுத்திட்டு எங்கே போய் வரமாக எடுத்துருக்கான் பாருங்க. ஓகே, வரக்குள்ள ஒரு ஷாட் பாடி ஷாட் வாங்கிட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு காருக்குள்ளே உட்காருவான். கண்டிப்பாக காரில் எய்ம் வச்சு அடித்தா செத்துருவோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நினச்ச மாதிரி வந்து எய்ம் வச்சு அடிக்க முடியல. ஸோ எல்லாமே மிஸ் ஆகுது. இது கிளிச்சா இல்லை என்ன கருமனு தெரியல. முடிஞ்சளவு நான் கரெக்டாக தான் எய்ம் அடிக்கிறேன். பட் அந்த எய்மு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஜெசிங் தான். அவனை துரத்தி துரத்தி எப்படி கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். வேறு லெவல் சமமாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அவன் கார் எடுத்தோடனே முடிவு பண்ணிட்டேன். இவனுக்கு எங்கள் இடம் தான் சாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே துரத்திட்டே போனாமல் எங்கே தான் போகிறானோ அந்த இடத்து வரைக்கும் எண்டு வரைக்கும் போய்கிட்டே இருப்போம். டீசலே தீர்ந்தாலும் போகிறல, ஓடி போய் வச்சு அடிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டே இருந்தேன். பட் அவன் எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஓகே, ரைட்டு, தம்பி பார்த்தீங்கன்னா வளைச்சு வந்துட்டு இருக்காரு ரைட் சைடு. நானும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கேன் பின்னாடி. அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போனேன். நேக்கா கொண்டு போய் அவன் டீம்மேட்டை கோத்து விட்றோன்னு நினச்சேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் ஆள்கிட்ட போய் கோத்துவிட்டான். ஹார்ன் அடிச்சிருக்கான் ஒரு அங்கே நிறுத்தி. ஓகேவா? ஹார்ன் அடிச்ச உடனே டப்புன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவனை மூவ் பண்ணிட்டு அப்படியே நாக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து அவன் டீமேட்டை ஹைலைட்டாக பார்த்துக்கேன் சாவான். அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பீக்கிலே பார்த்தீங்கன்னா அவனையும் போட்டு தெளிச்சு. அடுத்து இன்னொருத்தன் எங்கன்னு தெரில. ஓகே, ரைட்டு பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்றான். ஓகே, இவனையும் நாக்கில் இருக்கான். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேயர் இருக்கே போட்டு விட்றேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 8 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் டீம் மட்டும் செத்து போயிட்டான், இவனும் செத்து போயிட்டான். இப்போதைக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 கில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்ற யாராச்சும் அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வாட்ச் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த இடத்துல ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கானுங்க. பாவம் நம்மள்கிட்ட வந்து சம்பவம் ஆயிட்டானுங்க.
ஓகே ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க, அவனுக்கு எடுத்து வந்து காரை எடுத்துட்டு நம்ம இடத்த விட்டு கிளம்புவோம். ஓகே ரைட். இவனுக்கு காரில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது முக்கால்வாசி. ஸோ அதனால் கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா பொடலிலேருந்து ஒரு ஸ்ப்ரே வந்துச்சு, படப்பட படம்னு காரில் எவனும் அடித்தான் இறா போன அப்படின்னு சொல்லிட்டு காரை டக்குன்னு வளைச்சிட்டேன். அப்படியே வளைச்சி அப்படியே லெஃப்ட்டில் வந்துட்டு இருந்தேன். வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்பயும் பாருங்கள் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி என் லைஃப் லைட்டாக குறைச்சிருவான். நான் பார்த்து டக்குன்னு பயந்துட்டேன், என்னடா இப்படி பயங்கரமாக ஸ்ப்ரே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பாறை கவர் எடுத்து வாடா போன அப்படின்னு சொல்லி நின்றுட்டேன். இவன் இவன் யாருன்னு தெரியுதுங்களா, அங்கே செத்து போனதில் ரெண்டு பேர் அவனோட ஃப்ரெண்டு தான் ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்திருக்கான். பட் ஆனால் அவனுக்கு எப்படி நம்ம ரிஃப்ளெக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏடபிள்யூலே ஷார்ட் வச்சு சாவடிக்கலாம் நினச்சேன், நமக்கு ஏடபிள்யூ வந்தளவுக்கு வரல. அப்படியே மூவ் ஆன் ஃபயரில் எம் ஃபோரில் அடிச்சு தூக்கியாச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பைய காலி, 10 kill எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இவன்ட்டு தேவையான லூட் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணி போவோம். இன்னும் நான் இல்லாமல் ஒரு மூணு பேர் தாங்க இருக்கணுங்க, அந்த மூணு பேருமே நம்ம கையில் தான் சாப்பிட்றானுங்க. அவனுக்கு எப்படி சாப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் கிளைமேக்ஸ் வந்தாச்சு, ஸோ இதுக்கு மேலே தான் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னடா கிளைமேக்ஸுக்கே வந்தாச்சு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையே அப்படின்றீங்களா. மேட்ச் அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேம்லன்னு சொல்ல முடியாது, இது கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி கேம்ல இருந்திருக்காது. ஸோ அப்படி தான் நான் நம்புகிறேன். ஓகே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ணிவிட்டுருங்க, ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேது. ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா ஃபைட் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு கார் எடுத்து ரீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வரக்குள்ள இங்கே ஒருத்தர் மிராடாவை எடுத்துட்டு வேகமாக பிச்சுட்டு பறந்துட்டு இருந்தான். ஸோ இப்போ அவன் கார் விட்டு இறங்கக்குள்ள கச்சக்கன் விட்டு மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டே இருந்தேன். பட் ஜஸ்ட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டான். பட் ஆனால் இப்போ தான் மிஸ் ஆனால் இது வந்து பர்மனெண்ட் கிடையாதுங்க, கொஞ்சம் நேரம் தான் அவன் தாக்கு பிடிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட செத்துருவோம், அவன் எப்படி சாவறான் அப்படின்னு சொல்லிட்டு டீகிளே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே ரைட். பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இந்த ரோஸ் கலர் வீட்டுக்கு பின்னாடி அப்படியே கவர் எடுத்து கார் நிறுத்தி உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே ஏன்னா முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவனை எப்படி தூக்கணும் அப்படின்றது இங்கிருந்தால் பிளான் போடணும். ஓகே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏடபிள்யூ வச்சிருக்கோம், ஸோ ஹெட் ஷாட் உன்னேச்சு வச்சு அவனு மீன்ஸ் ஒரு பரபரப்பாக இந்த ஏடபிள்யூ எடுத்து அதுக்காக தான். ஓகே ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு பக்கத்தில் வருது, இங்கே ஒருத்தருக்கான் பாருங்க மேலே. இவன் தான் அந்த கார்லேருந்து வந்தவன், பட் நம்மள்ட்ட ஃபுட் ஸ்டெப்ஸ் ஒன்று வருது, அது என்னன்னு தெரியலையே. ஓகே இது வேறு எவனோ வட்டுது, நம்ம கீழே இறங்கி பார்ப்போம். கீழேருந்து ஒருத்தன் பாருங்க ப்ரோ, மாஸ்டர் பிளான் போட்டுட்டு நிற்கிறான், இவனை எப்படி போய் மேலே போய் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு இப்போ தான் ஏறான். ஸோ இப்போ நம்ம அவனுக்கு ஒரு பிளானை போட்டு தூக்கிடுவோம். ஸோ எகிரி அடிக்கலான்னு பார்த்தேன், டப்புன்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டான். ஓகே மேலே போனோன்னா அப்படியே மேலே போக வச்சிருவோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ப்ரோ செத்து போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி அடிச்சாச்சு. ஸோ லெஃப்ட் ரைட் நம்ம மூவ் பண்ணி அடிக்கிறோம், ஒரே இடத்துல இருந்து அடித்தான். ஸோ அதான் அவன் பண்ண மிஸ்டேக், நம்ம பண்ண கரெக்டான விஷயம் மூவ் பண்ணிட்டு அடிச்சது. ஸோ அதனால தான் அவன் சிம்பிளாக செத்து போயிட்டான். இப்போ இந்த படிக்கட்டு செப்சிட்டே நான் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிருக்கேன், ஏன்னா கீழே எனிமி இருந்து வந்தாலும் தெரியும் எனக்கு மேலேருந்து யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை முழுசு அழுத்தி விட்டுலாம். ஓகே ரைட், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 11 kill பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து எங்கே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் கலர் வெளியில் தான் இருக்கான்னு தெரியுது, பட் இன்னொருத்த எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இல்லையா. ஸோ அதனால் தான் நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், ஏன்னா முன்னாடி ஆப்போசிட்டில் ரைட் சைட்லேருந்து கூட அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு இடத்துல நிற்காமல் ஆடிக்கிட்டே இருக்கேன். ஸோ இங்கே வேணும் ஒடி அந்த மாதிரி இருந்துச்சு, சாரி அங்கே யாருமே இல்லையாட்டுது, அந்த மரம் தான் எனக்கு ஒரு மாதிரியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த ரோஸ் கலர் வீட்டில் இருக்கான்றது ஒருத்தர் இருக்கான், இன்னொருத்த எங்கே இருக்கானே தெரில. ஓகே மேலேருந்து பார்ப்போம், மேலே அதாவது சொல்கிறது எப்படி சொல்கிறது வாய் வளருது, ஹை ரிஜில் அதாவது ஹைட்டான இடத்துல. ஓகே இது ஒரு பாட்டு உருவச்சா, இன்னும் ஒருத்தர் அந்த ரோஸ் கலர் வீட்டில் தான் இருக்கான், ஸ்ட்ரெயிட்டாக போய் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு தான் வந்து அடிக்கணும். இந்த ஹைட்டான இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு வந்து எப்பயுமே கவரேஜ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் ஹைட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா, ஸோ அதனால தான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹை ரிஜ் இந்த மாதிரி ஹைட்டான பில்டிங் இதெல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து எனிமே அடிக்கலாம். பட் நமக்கு முன்னாடியே பில்டிங்குள்ளே போயிட்டு மாஸ்டர் பிளானை போட்டு உட்காந்துட்டு இருந்தான், அவனை எப்படி அடித்தோம், பொடலையை தட்டி எப்படி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. அப்படியே தலைவர் பக்காவாக கன் மாதிரி படிக்கட்டில் உட்காந்துருக்காரு பாருங்க, என்ட்ரன்ஸ் வருவான் போட்டுருவோன்ட்டு. பட் அவன் அப்படியே தான் உட்காந்துட்டே அடித்தான், பட் மூவ் கூட பண்ணலாம, மூவ் பண்ணி அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பானோ என்னவோ. ஸோ நம்ம மூவ் பண்ணி அடிச்சதுனால ஜெயிச்சாச்சு. ஸோ இந்த கேம்ல உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதேமாரி வீடியோஸை பப்ஜி லைட்டில் தமிழில் கமெண்ட்ரியோட ரெகுலராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த பெல் ஐக்கனை ஆளில் போடலையா இல்லை ஆளில் போட்டிருந்தீங்க, ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லை, என்னென்னு தெரில. ஸோ மறக்காம பெல் ஐக்கனை ஆளில் இருக்குதானு செக் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ல நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.